வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை சுருக்கம் நாம் எதிர்பார்த்தது போலவே ஏற்கனவே உருவான காற்றழுத்த தடுநிலை பாகிஸ்தான் சென்றுவிட்டது ஏற்கனவே பாகிஸ்தானில் ஒன்றுமாக ஈரானில் ஒன்று ஆப்கானிஸ்தான் ஈரான் பகுதியில் ஒன்றுமாக ஓமன் வளைகுடாவில் ஒன்றுமாக மூன்று சிஸ்டங்கள் நீடித்துக்கொண்டு காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது காற்றழுத்த ஆக வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதியில் உருவாகி இருக்கிறது இது பதினைந்தாம் தேதி வரைக்கும் வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வுநிலையாக நீடித்து கொஞ்சம் தீவிரமடைந்து நன்கமைந்த காற்றழுத்த நிலை வரைக்கும் தீவிரமடைந்து இது வட இந்தியாவில் ஏற்கனவே அந்த வழித்தடத்திலேயே அதாவது சட்டீஸ்கர் ஜார்க்கண்டு மற்றும் அப்படியே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக மத்திய பெரும்பாலும் உத்தரப்பிரதேசம் வழியாக அப்படியே பாகிஸ்தானை நோக்கி பயணிக்கும் இதன் காரணமாக வட இந்தியாவில் தொடர்ந்து கனமழை இருந்து கொண்டிருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேரளா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இப்படி சிஸ்டங்கள் மாறி அதாவது மூன்று சிஸ்டங்கள் அரபிக்கடலோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கிற காரணத்தினால ஏற்கனவே இப்போ உருவாகியிருக்கக்கூடிய சிஸ்டம் குறைந்த காற்றை வங் அரபிக்கடலேருந்து இருக்க இருக்கிற இருக்க அதாவது உயரழுத்தம் ஏற்பட ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால கேரள கரையோரம் உயரழுத்தம் ஏற்பட்டுனா ஒரு பெரிய ஒரு சிஸ்டமாக உயரழுத்தம் கிடையாது வடக்கே செல்ல செல்ல தாழ்வு அடுத்தம் அதோட லேயர் அடுத்தபடியாக இங்கே உயரழுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது இதனால் குளிர்ச்சியான காற்று கேரளாவோட தெற்கு பகுதியிலிருந்து படிப்படியாக வடக்கு கடல் வரைக்கும் குளிர்ச்சியான காற்று த தெற்கு பகுதியில் நுழையும் அதாவது காற்றை கடல்லிருந்து மேலே கொண்டு வராமல் மேலேருந்து கீழே கொண்டு வந்த ஒரு குளிர்ச்சியான காற்று இது வந்து மேகத்தை உண்டாக்காது குளிர்ச்சியான சீதோஷ நிலை இரவில் இருக்கும் பனி மூட்டம் இருக்கும் பகலில் வெயில் அதிகமாக இருக்கும் இந்த வானிலை தான் நிலவும் கேரளாவிலையும் மழை உச்சியில் மட்டும் வெப்பநிலை உயரும் பொழுது இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை வைத்து மழை உச்சியில் வெப்பச்சலனத்துடன் இணைந்த மழை சாரல் மழையாக இடி மழையாக லேசான மழையாக மிதமான மழையாக நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் வால்பாறை பகுதியில் சின்ன கல்லறை பகுதியில் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டருக்குள்ளும் மழை இருக்கும் அதே போல் அப்பாச்சி கொண்டு முதல்ல சாரல் மழை இருக்கும் மாலை நேரங்களில் பெரிய அளவில் மழையை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு மிக குறைவு மாலை நேரங்களில் இருக்கக்கூடிய அங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை வைத்து உருவாகக்கூடிய வெப்பச்சநல இடிமழை வந்து நாம் வழக்கமாக எதிர்பார்க்கக்கூடிய பகுதி தான் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் கிழக்கு பகுதி நத்தம் பகுதி பொன்னமராவதி பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே இருக்கலாம் உறுதி அல்ல அதே போல் நீலகிரி மாவட்டத்தோட அந்த காற்று தடுக்கும் பகுதியாகிய கிழக்கு பகுதி அங்கே வந்து குளிர்ச்சியான காற்று வந்து தடுக்கப்படும் ஆனால் இருந்தாலும் காற்று வரும் வடகிழக்கில் இருக்கிறதுனால காற்று வரும் இருந்தாலும் குயர் அந்த அது இடையூறாக இருக்கிறதுனால தான் அளவு பரப்பு குறையுது அதனால தான் மேட்டூர் கொளத்தூர் பகுதியில் சேலம் பகுதியில் ஒரு இடிமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மாலை இரவு பரவலாக இருக்காது இன்றிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை வாய்ப்பு என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அதன்படியே ஒரு சில இடங்களில் மட்டுமே ஒரு இடங்களில் மட்டுமே மழை இருக்கும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உயரழுத்தத்தோட அதாவது வெப்பச்சலன மழைக்கு சாதக இன்னொரு சிஸ்டம் ஒன்று உருவாகும் பத்தொன்பதாம் தேதி அது என்ன செய்யணும்னா தமிழகத்தின் அதாவது வெப்பச்சலன மழைக்கு தமிழகம் ஊடாக காற்று பயணிக்கும் அளவிற்கு மேற்கு காற்று அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவில் உயரழுத்தத்தின் பிடியிலும் அதை தாண்டிய போதிலிருந்து வெப்பச்சலனத்துக்கு சாதகமான உயரக்கூடிய அந்த கொஞ்சம் வெப்பநிலை உயர்வை வைத்து கிழக்கு நோக்கி வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி தேக்க வைத்து கிழக்கு கடலோரம் ஒரு சிறு சுழற்சி உருவாகி சிறு சுழற்சி ரொம்ப சின்ன சுழற்சி அதாவது வேகமாக கடலுக்குள்ளே ஓடாமல் கொஞ்சம் மெதுவாக நகரச் செல்வது மெதுவாக த த நகரச் செல்லும் பொழுது குளிர்விக்கப்படுதல் போன்றவற்றின் காரணமாக வரக்கூடிய க்கு மேல் இருபத்தி நாலு வரைக்கும் உள் மாவட்டங்கள் அதாவது நான் ஏற்கனவே விரிவான அறிக்கையில் விளக்கமாக வழங்கியிருக்கிறேன் மேற்கே மேகம் மேகம் உருவாக சாதக வெப்பநிலை உயரும் படிப்படியாக மேகம் உருவாகும் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் மேகம் உருவாகும் நாமக்கல்லில் பெய்ய ஆரம்பிக்கும் அரிய பெரம்பலூரில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் திருச்சி வடக்கில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பெரம்பலூர் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அரியலூரில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் வடக்கு பகுதிக்கு நல்ல மழையை கிடைக்கும் அப்படி மேற்கே மேகம் உருவாகும் மேகம் உருவாகும் இடத்துல மேகம் மட்டும்தான் இருக்கும் ஏமாற்றி விட்டு சொல்லுன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி அடுத்தடுத்த ஊர்களுக்கு தூரலாகவும் அடுத்தது சாரலாகவும் அடுத்தது லேசான மழையாகவும் அடுத்தது மிதமான மழையாகவும் அடுத்தது சற்றுக்கான மழையாக கடலூர் கடலோர மாவட்டத்தில் வந்து கொடுக்கும் எப்போது பத்தொம்பதுக்கு மேலே இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மேற்கு மா சாரி கிழக்கு மாவட்டத்தின் உள்ப உள் மாவட்டங்கள் கிழக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு கடலோர மாவட்டங்கள் இது கன்னியாகுமரி வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கன்னியாகுமரியில் கொல்லங்கோடுக்கு இருக்காது இங்கே இருக்கும் எங்கன்னா ராதாபுரத்தை ஒட்டி கன்னியாகுமரி பகுதி கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்கும் இருக்க வாய்ப்பு குறைவு இருந்தாலும் ராதாபுரம் தொடங்கி ராதாபுரம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் அந்த மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பத்தொன்பதுக்கு மேல் இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரை இருபத்தி நாலுக்கு மேல் கேரளாவில் வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு போகிற தொடங்கும் தொடங்கும் தான் அதுவும் கடலில் பெய்யாது அங்கேயும் அதுமாரி தான் கடற்கரை கொச்சியில் அவ்வளோவா மழை இருக்காது வால்பாறையில் மழை பெய்யும் எப்போது இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஆகவே அதே போல் மாஹேல பெய்யாது வயநாடில் பெஞ்சு நீலகிரியில் பெய்யும் வயநாடில் ஆரம்பிக்கும் நீலகிரியில் பெய்யும் அதே போல் கோழிக்கோட்டில் பெய்யாது நீலகிரியில் வந்து பெய்யும் அந்த மாதிரி கடலோரத்துக்கு மழை இல்லாமலும் உள்ளே வந்து வெப்பச்சலன மழையும் கேரளா க எல்லை எல்லைப்போதில் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இருபத்தி நாலுக்கு மேலே அந்த சிஸ்டம் உருவானாலும் காற்றை ஈர்க்கும் பலமான கடந்த கால அனுபவங்கள்லாம் நீங்கள் மறந்துடுங்க அந்த மாதிரி காற்று இருக்காது வாழை விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம் இருபத்தி நாலாம் தேதி இப்போ இருபதுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கும் இருபத்தி நாலிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி நாலிலிருந்து வெப்பச்சல மழை கிடைக்கும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அப்படியே தீவிரமடைந்தாலும் கடந்த கால காற்று போல் இருக்காது மிதமான மழை இதமான மழை அணைகளை நிரப்பும் மழை மெல்ல மெல்ல உயர்த்தும் மழை இருக்கும் ஆகவே காற்று பயம் வேண்டாம் மழை இருக்கும் அதே போல் தென்மேற்கு பருவமழை ஸோ அதாவது இதமாக மிதமாக இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு பலனளிக்கும் திறக்கப்படும் அணைக்கு சமமான வரத்து இருக்கும் அளவிற்கு நீர் இருக்கும் கவலை வேண்டாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்ய வேண்டிய மழை தாமதமாக இடைவெளி கொடுத்தாலும் பெய்யும் பொழுது சேர்த்து பெய்துவிடும் ஆகவே சராசரியில் குறைந்தாலும் சராசரிக்கு அதிகமாக தான் ஐம்பத்தஞ்சு சதவீதம் கூடுதலாக இருக்குது இப்போ வரைக்கும் பெய்திருக்கு இதில் வந்து ஐம்பத்தைந்து எண்பது நாற்பத்தைந்து ஐம்பதாக குறைந்தாலும் மீண்டும் ஐம்பத்தைந்து அறுபது என்ற அளவை அடுத்த மாதம் முதல் வாரத்தில் எட்டிவிடும் இந்த மாதம் தேதிக்கு மேல் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் எட்டிவிடும் ஆகவே மழையை பற்றி கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய பத்தொம்பது வரை நிச்சயமாக மழை என்பது எதிர்பார்க்காதீர் இருந்தால் ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும் அதுவும் நான் சொல்லியிருக்கேன் எந்த பகுதின்னு கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மலைக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும் பரவலாக இருக்காது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது அக்டோபர் பதினேழு அது வரைக்குமே தென்மேற்கு பருவமழை தான் இருக்கும் இரவு பகல் மழை இருபத்தி நாலு மணி நேரம் மழையெல்லாம் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையில் வேணா சிஸ்டங்கள் உருவாகும் பொழுது வேணால் இருக்கலாம் அதுவும் ஒரு சில நாட்கள் இருந்துட்டு போயிடும் தமிழகத்தில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சில விசேஷங்கள்லாம் வச்சுட்டு பகல் மழையெல்லாம் எதிர்பார்க்க அந்தமாரி பகல் மழை இடையூறு கொடுக்கும் பகல் மழை இருக்காது எப்பொழுதுமே வெப்பச்சல மழையை பொறுத்த வரைக்கும் மாலையோ இரவோ அதிகாலையோ ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பெய்து விட்டு போய்விடும் அப்படிப்பட்ட மழைதான் அதுவும் இருபதாம் தேதிக்கு மேல்தான் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல்தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென்மேற்கு போகிற மழை தீவிரம் என்பது அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்து தான் ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இன்று மாலை முதல் வழக்கமாக என்னுடைய தொலைபேசி எண்ணாகிய நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஒன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் என்ற எண்ணிலை நான் எப்பொழுதுமே இனிமேல் இணைந்திருப்பேன் ஏன்னா வா வானிலையோட வானிலையில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவர்களுக்கு இந்த ஆடியோ கேட்டும் ஏற்படக்கூடிய அவர்களுக்கு வயல்களுக்கு இப்போ உளுந்து விதைத்தல் தெளித்தல் போன்ற சந்தேகங்கள் குறிப்பிட்ட பகுதி சந்தேகங்கள்லாம் அவர்களுக்கு அதாவது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உணர முடிகிறது தயவுசெய்து உங்களுக்காக நான் துணை இருப்பேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றிலிருந்து ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை மாலை நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஒன் டபுள் ஃபோர் டூ ஃபோரில் இணைந்திருப்பேன் நீங்கள் அழைக்கலாம் பதிலளிப்பேன் கு சுருக்கமாக கேட்டு செல்லுங்கள் அதாவது அதிகமாக வானிலை அறிக்கை கேட்காமல் அதிலுள்ள வினாவை கேட்காதீர் இதில் கேட்டுவிட்டு இதில் ஏற்படும் சந்தேகத்தை மட்டும் கேளுங்கள் உங்களுக்காக பதிலளிக்கிறேன் உங்களை உங்களுக்கு துணை நிற்பேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஃபேன் அதுன்னு சொல்லிட்டு பேச வேண்டாம் சுருக்கமாக உங்களுடைய வினாவுக்கு மட்டும் விடை அளிக்க காத்திருக்கிறேன் சுருக்கமாக கேட்டு விடை விடைபெறுங்கள் அடுத்தவர்களுக்கு இடம் கொடுங்கள் வழி கொடுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அவசரம் ஏற்பட்டால் நீங்கள் எந்த நேரம்னாலும் கால் பண்ணலாம் அதுவும் நான் எடுத்தால் பேசலாம் எடுக்காவிட்டால் நான் அதில் மு தீவிர பணியில் இருக்கிறேன் என்ற அர்த்தம் பிறகு அதை அப்புறமா வந்து உங்களோட மிஸ் கால் பார்த்து நான் வந்து நிச்சயமாக கால் பண்ணுவேன் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுக்காக உங்களுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ண வேண்டாம் நன்றி ஐயா நன்றி